பிரேமா, இவங்க வந்து பிரேமா, நான் சொல்றத கேளு. உன்னை என் சின்ன மகளை கட்டிக்கிட்டு உன்னை சிஏகே ஆவரம் பாருன்னு சொன்னேன். பார்த்தேன்னு சொல்லிட்டு வந்து இந்த குழந்தை இருக்கிற நினைப்பு கூட இல்லாம கண்ட சிரிக்கையோட சுத்தி திரியீங்க. எல்லாருமா சேர்ந்து என் மருமகனை கெடுத்து குட்டி சோறாக்கிட்டீங்க. இந்த பாப்பா உன் குழந்தையுமாச்சு நீயுமாச்சு. நான் வர்றேன். பிரேமா, பிரேமா இருங்க. நான் சொல்றது கேளு. நீ நேர்ல பார்த்து நிஜம் இல்ல நிழல நிஜம் நினைச்சது ஏன் முட்டாள்தனந்தா? நீ பார்த்தது வெறும் நடிப்பு. அத நம்ப சொல்றீங்களா? நீ படிச்சவ தானே. கண்ணால கண்டதும் காதால கேட்டதும் பொய்ன்னு உனக்கு தெரியாதா? எது பொய் எது மெய்யின்னு தெரியாம இருக்கட்டும்னதா ஆண்டவன் இதயத்தை மறைச்சு வச்சிருக்காரு. இந்த ஆத்தா மேல ஆணையா சொல்றேன், நான் உனக்கு துரோகம் பண்ணல, பண்ணவும் மாட்டேன். நாங்க ஒரு நல்ல காரியத்துக்காக தான் ஒரு நாடகம் ஆடுறோம். எங்க முயற்சி கேட்டா நீயே பாராட்டுவேன். நான் சொல்றதை நம்பு. சரி, நம்புற. நடங்க. எங்க? ஏன் கூட? இனிமே நீங்க எவ வீட்டுக்கு போக கூடாது. திடீர்னு இப்படி சொன்னா எப்படி? அவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் தரணுமா? அவ சகவாசமே வேண்டாங்கிற. நானும் அவளான்னு முடிவு பண்ணிக்கங்க. பெரிய பிரச்சனையா போச்சு மாமஸ்ரீ. அத்தை குழந்தைய தூக்கிட்டு இங்கே வந்துட்டாங்க. ஆமா, நாங்க இங்க இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் அந்த ஜாயிண்ட் வேலை தான். சட்டத்தை வச்சு மடக்க பார்த்தாங்க, முடியல. இப்ப சொந்த பந்தத்தை கிளப்பி விட்டுருக்காங்க. டேய், என்னடாச்சு? நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அவ கேட்கல. என்னப்பா நீ அந்த பொண்ணை இங்க கூட்டு வந்திருக்க வேண்டியதானே? உண்மை என்னன்னு நாங்க வளர்க்கிருப்போம்ல. அவ ரொம்ப பிடிவாதக்காரி சார். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டா. அதை விடுங்க. இப்ப எனக்கு உரிமையோட கடமை தான் முக்கியம். எப்போ அந்த பாவிங்க உங்க நிம்மதியை கெடுத்தாங்களோ, இனிமே அவங்க நிம்மதியா இருக்க கூடாது. எனக்கு எடுத்தது நீங்கதான். ஆனா அந்த நிலைமைக்கு என்ன கொண்டு வந்து விட்டது யாரு? என் சித்தி தானே. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. என் தூண்டுதல் பேர்ல தான் உன் சித்தி உன்னை என்கிட்ட கொண்டு வந்தாங்க. நீ கரெக்டா பண்ணினதான் உன்னை கோர்ட்ல நிறுத்தின. இப்ப அதுக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறேன். சுகுணா, உன்னை எப்படி எல்லாம் பலவந்தப்படுத்தி என்னவெல்லாம் கொடுமை பண்ணிருக்கேன், அதெல்லாம் நினைச்சு பார்த்தா இப்ப எனக்கு நல்லா புரியுது. அந்த எஸ்பியும் ஜட்ஜும் தான் உங்களை தூண்டி விட்டு என்ன பழி வாங்க வச்சிருக்காங்க. ஐயோ, திரும்பி நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இத பாரு, நான் பண்ற தப்புக்கு அவங்க உடனே இருப்பாங்க, அவங்க பண்ற தப்புக்கு நான் உடனே இருப்பேன். we three are one, you see. come on, take it easy. okay okay. ஏன் அடறன்னு கேக்குறான்ல? என் வாழ்க்கையை அழிச்சீங்க. அதை என் விதைன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா என் மேல போய் கேஸ் போட்டு என்ன பழி வாங்கிட்டீங்களே, அதை நினைக்கும் போதெல்லாம் என்னால அழாம இருக்க முடியல. நான் வேணும்னு செய்யல சுமதி, எல்லாம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தான். உண்மையில எனக்கு பழி முடிச்சிருந்தா இப்ப இங்க நான் உன்னை பார்க்க வருவேனா? பாவிங்க, போலி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்ம கழுத்துக்கே குறி வச்சுட்டாளுங்களே. அட நீங்க வேற சும்மா இருங்க சார். இப்ப என்னையா பண்றது? யோ, பாம்பு கல்லா இருந்தா அத கையெடுத்து கும்பிடுறோம். அதுவே உயிரோட இருந்தா அத கல்லால் அடிச்சு கொல்றோம். அப்படி அடிச்சு கொல்லப்பட வேண்டியவங்க தான் இவளுங்க. ரவுடிங்க வராங்க, நிப்பான பாத்துக்கிறேன். ஊட்டி இருக்க. டேய் வாங்கடா. அம்மா என்ன ரெண்டி வாங்க. ஆ போய் நாரு. உள்ள சத்தம் கேக்குது. வாங்கடா. டேய் போட வர. கைட்டு போடு. நீ இப்படி போ, நீ அப்படி போ. அவளுங்க நம்ம ஆட்களை அடிச்சு அனுப்பிச்சிட்டாங்களா? எனக்கு என்னமோ அவளுங்க நம்மளை அவமானப்படுத்த போறாங்கன்னு தான் தோணுது. இனிமே யாரையும் நம்பி பிரயோஜனம் கிடையாது. நானே கோதால இறங்க வேண்டியதுதான். என்னமோப்பா, உன் தைரியத்துல தான் நான் இருக்கேன். நீங்க எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்க, போய் ரிலாக்ஸ் பண்ணுங்க, போங்க. கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா புண்ணியா பிரவர்த்ததே. ராத்திரி பூரா பணியில நினைஞ்சது, பல்லு பைப் அடிக்குது, டீ டைப் அடிக்குது. யார் நீங்க? விவரமா அப்புறம் சொல்றேன். முதல்ல காப்பி இல்லாம சக்கரை கொடுங்க. எல்லாம் பனி கோளாறு. சக்கரை இல்லாம காப்பி கொடுங்க. நான் டயாபெட்டிக் பேஷண்ட். பேஷண்டா? பேஷண்ட்னா ஆஸ்பத்திரிக்கு போங்க. எங்காத்துல உட்கார்ந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கேளே. செக்யூரிட்டி செக்யூரிட்டி அவன் அப்பவே செட்டில் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிச்சிட்டேளா? யார் நீங்க? என்ன கேக்குறீங்களே? Who are you? நான் ஜட்ஜ் சம்சாரம். அப்படினா நீங்க எனக்கு மூத்த மக மாதிரி. மூத்த மகளா? ஒரே குழப்பமா இருக்கே. குழப்பத்தை கிளியர் பண்றேன். நீங்க என்ன பண்றீங்க? என் சின்ன பொண்ணு சுதா உங்க புருஷனோட பெட்ரூம்ல படுத்துக்கா. நீங்க டம்ளர் பால் எடுத்து அங்க கொண்டு போய் குடுக்குறீங்க. என் ஆத்துக்கார் பக்கத்துல இன்னொரு பொம்மராட்டியா சிவசிவா. சிவசிவாவா? அது யாரு? உங்க குழந்தனாரா? ஆண்டவா. ஓ ஆண்டவன். காட் ஐ நோ ஹிம். நீங்க போங்க. வேண்டாம் வேண்டாம், என் ஆத்துக்கார பத்தி நீங்க கண்ணா பின்னாடி பேசாதே. நீங்க நேரடியா போய் பாருங்க, அதுக்கு அப்புறம் புரியும் இந்த அப்பாசிரி யாருன்னு. பார்க்கிறேன். என்ன என்னடா இது? உங்களை பத்தி என்னன்னு முன்னா சொல்றாளே. அவன் அவசமா போக இருக்கட்டும். நிறைய போசுறேனா? என்ன என்னடா என்னடா இது? எது? எனக்கு தூக்கமா வருது. கண்டாவி என்னன்னா என்ன இதெல்லாம்? அக்கா கண்ல படக்கூடாதுன்னு தானே தினமும் என்ன பின்பக்கமா பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்தேன். அக்கா தான் இப்ப பாத்துட்டாளே. அப்படியே இப்படி பெட்ல பங்கு போட்டுக்குவா. அன்னைக்கு குழந்தையாட்டமா பழகின. அப்படி உங்ககிட்ட பாசத்தோட பழக சொன்னதே உங்க ஆத்துக்காரர். அத்திமர் பொல்லாத மனுஷன். அக்கா நோக்கர் விஷயம் தெரியுமா? அன்னைக்கு நான் இந்த ஆத்துக்கு வந்தப்போ எங்க ஆத்துக்கார வெளியில அனுப்பிட்டு எனக்கு தாலி கட்டிட்டான். பாத்துக்கோ, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அத்திமரையே திட்டுற நீ மலடியா? தனக்கு ஒரு வாரிசு வேணும்னு என்ன கூட்டிட்டு வந்திருக்கா? வேணும்னா வாரசு வேணுமையா? முடியாது. நான் உங்களை நம்பிதான்